தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாசு ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எல்லில் நல்ல கதைக்கு யாரும் ஒரு வெற்றி. வாஸ்து சார்ந்த விஷயத்தில் சென்னை மற்றும் பெங்களூர் சார்ந்த, கோயம்புத்தூர் சார்ந்த, திருச்சி நகரம் சார்ந்த பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் நிறைய மக்கள் இந்த கபோர்டு வேலைக்காக வாட்ரூப் அடிக்கணும், இந்த திங்ஸ் பொருள் வைக்கிறக்கூடிய ஒவ்வொரு அறையிலையும் நம்ம வந்து கட்டமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நிறைய மக்கள் நினைப்பாங்க. அந்த அழைப்பு பார்த்திங்கன்னா சென்னை நகரில் எனக்கு அதிகமாக இருக்கும். இப்போ சென்னை நகரோட எனக்கு பயணங்களே அதிகபட்சம் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் அமைக்கக்கூடிய அந்த கட்டட அமைப்பு, அல்லது உள்புற பகுதிகளில் எந்த மாதிரி எந்தெந்த பொருள்களை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்காக என்னை அழைக்கக்கூடிய நமக்கள் அதிகம். அந்த வகையில் ஒரு பெட்ரூமுக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுகளோட பெட்ரூமுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு வாட்ரூப் அமைப்பை நம்ம அமைக்கணும், அந்த செல்ஃப் அலமாரி சொல்லக்கூடிய துணி மற்றும் துணிமணிகள் வைக்கக்கூடிய, பணம் வைக்கக்கூடிய அந்த அலமாரி அமைப்பு, அதே அறையில் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறக்கு எந்த மாதிரி அமைக்கணும், அது சார்ந்த விஷயங்களை நிறைய மக்கள் என்னிடம் கேட்பார்கள். அந்த வகையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்போட ஒரு பெட்ரூம் அமைப்பு என்பது எப்பொழுதுமே தென்மேற்கு பகுதியில் தான் வரணும். அந்த தென்மேற்கு பகுதியில் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியெல்லாம் வரணும். அது குறிப்பிட்ட அளவுக்கு டிகிரி வைத்து நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு எப்படி டிகிரி ஜோசின்னு சொல்கிற கூட டிகிரி வாஸ்துன்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இப்போ டிகிரி இருக்கும், அந்த டிகிரி 225 டிகிரிக்குள்ளே வரணும் தென்மேற்கு. ஒருவேளை கொஞ்சம் தள்ளி வரலாம், தாராளமாக வரலாம். அப்போது ஒரு 180 தான் தெற்குன்னு சொல்கிறோம். இப்போ 200 டிகிரி இருந்து ஒரு 250 டிகிரிக்குள்ளே அந்த தென்மேற்கு படுக்கேறி வந்துவிட வேண்டும். இப்போ அந்த படுக்கேறைக்குள்ளே நம்ம வந்து வாட்ரூப் அமைப்பு என்பது தெற்கு சார்ந்த மேற்கு சார்ந்த பகுதியில் அமைத்துக் கொள்வது நல்லது. இப்போ அந்த அறைகளோட நீள அகலங்கள் வந்து மிக மிக முக்கியம். அதனை பொறுத்துத்தான் அந்த அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும். அந்த வகையில் ஒரு கிழக்கு மேற்கு நீளமாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து மனையடியோடு, அதாவது தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் மனையடியை நம்ம பொருத்தி பார்ப்போம். அதே அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் அந்த மனையடி என்பது நிறைய இடங்களில் வராது. ஏதாவது ஒரு ஒரு 20 வீடுகள் பார்க்குறோம் என்று சொன்னால், என்னோட வாஸ்து பயணத்தில் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் நீங்கள் தொடர்ந்து 20 வீடு பார்க்கும்போது அந்த மனையடி வராது. எனது வாஸ்து பயணத்தில் நான் 20 வீடுகளே ஒரு கிளைண்ட் என்னை வந்து ஒரு நண்பர் அழைத்து பார்க்குறான்னு சொல்லும்போது, இரு வீடுகளும் ஒரு வீடுகளுக்கு அந்த மனையடி பொருந்து வரும், மீதி 19 வீடுகள் பொருந்தாமல் தான் இருக்கும். அதனால் ஏகபட்சமாக இருக்கக்கூடிய அந்த மனையடி இல்லாத அமைப்பாகவே நான் வந்து அதை பேசுகிறேன். அந்த வகையில் ஒரு அறை 13 அடிக்கு 11 அடி இருக்கலாம், அல்லது 18 அடிக்கு 13 அடிகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அது கிழமேற்கு நீளமாக இருக்கும் பொழுது மேற்கு பகுதியில் தான் அந்த துணிமணிகள் வைக்கக்கூடிய, பணம் வைக்கக்கூடிய அந்த ஒரு அலமாரி பீரோ அமைப்பு சார்ந்த உள்ள ரெடிமேடாக தான் நம்ம அடைக்கிறோம். அந்த அமைப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும். அதே தெற்கு வடக்கு நீளமாக, இப்போ தெற்கு வடக்கு 18 அடியும் கிழக்கு மேற்கு 13 அடிகள் இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு படுக்கையறையாக இருக்கும் பொழுது அந்த அறையில் எப்பொழுதுமே தெற்கு பகுதியில் தான் அமைக்கணும். வடக்கு பார்த்து கதவை திறப்பது போல் அமைக்கணும். அந்த இடத்துல படுக்கையறை வந்து மேற்கு சுவரை ஒட்டி நம்ம வந்து போட்டுக்கொள்ள வேண்டும். இதே மேற்கு புறத்தில் அடிக்க வேண்டும் என்று சொன்ன இடத்துல தெற்கு சுவரை ஒட்டி நம்ம வந்து படுக்கை அமைப்பை போட்டுக்கொள்ள வேண்டும். இது ஒரு வகை. அடுத்ததாக சதுரம் அமைப்பில் ஒரு படுக்கையறை இருக்கும், தென்மேற்கு படுக்கை இருக்கும். சதுரம் அமைப்புன்னு சொல்லும்போது ஒரு 13க்கு 13 அல்லது 15க்கு 15, ஒரு 16க்கு 16 அப்படி இருக்கின்ற இடங்களில், ஏன் 10க்கு 10 கூட இருக்கலாம், சிறிய அறையாக கூட இருக்கலாம். அந்த அறைகளில் எப்பொழுதுமே அந்த கபோர்டு சிஸ்டம், அந்த துணிமணிகள் வைக்கக்கூடிய அந்த சிஸ்டம் அமைப்பு என்பது தெற்கு பகுதியில் மட்டுமா வர வேண்டும். சதுர அறைகளில் நீங்கள் தென்மேற்கு படுக்கை அறையில் நீங்கள் வந்து அந்த லாட் அமைப்பை, கபோர்டு அமைப்பை அமைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தெற்கு சுவரில் மட்டுமே தான் வர வேண்டும். உங்களுடைய படுக்கை அறை தலையை மேற்கு வைத்து படுப்பது போல் கிழக்கு மேற்கு நீளமாக, நீள அமைப்பில் உங்களுடைய பெட்டை, அதாவது கட்டிலை நம்ம வந்து அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் சரியான முறை. ஒருவேளை எனக்கு இடம் பத்தில், தெற்குப்புறம் எனக்கு பற்றவில்லை, இடம் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது தென்மேற்கு சார்ந்த இடம் வந்து நம்ம வந்து அடைத்துக் கொள்கிறோம். இப்போ வடமேற்கு சார்ந்த, தென்கிழக்கு சார்ந்த பகுதிகளில் நம்ம தாராளமாக அமைத்துக் கொள்ளலாம். இது படுக்கை அறை, அந்த துணிமணிகள் வைக்கக்கூடிய வீர அமைப்பு. அடுத்ததாக அதிகாரையில் ஒரு சில இடங்களில் டிவி அமைப்பு பொறுத்த, எல்இடி டிவி அமைப்பு பொருத்தியிருப்பாங்க. அதை என்னை பொறுத்தளவில் படுக்கை அறையில் அந்த பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்து என்னை பொறுத்தளவில் வேண்டாம் என்று தான் சொல்வேன். உறங்கக்கூடிய என்பது ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய, ஒருவர் தூங்கி கொண்டிருப்பார், இன்னொருவர் வந்து எதிர்மறை செயல்களை செய்யும்போது அந்த தூங்கக்கூடிய நபருக்கும் அந்த இடத்துல ஒரு
இடைஞ்சல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அதனால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லுவேன். அந்த வகையில் படுக்கையறையில் டிவி டிவி அமைப்பை பொருத்த வேண்டாம் என்று தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு சில மக்கள் கேட்கும் பொழுது அந்த படுக்கையறையில் நீங்கள் வந்து தெற்கு புறம் தலை வைத்து படுக்கிறீர்கள் என்று சொன்னால் வடக்கு சூழலில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். ஏன் கிழக்கு புறத்தில் நீங்கள் வந்து அந்த டிவி அமைப்பை பொருத்தும் பொழுது உங்களுடைய படுக்கையறை அமைப்பு மேற்கு பகுதியில் இருக்க வேண்டும். இப்போ இந்த அமைப்பு தான் ஒரு படுக்கையறைக்குரிய ஒரு சரியான தென்மேற்கு அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் தென்மேற்கு படுக்கையறையில் இருக்கக்கூடிய அந்த நம்ம வாட்ரூப் அமைப்பை, அந்த செல்ஃப் அமைப்பை, பீரோ அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதனை தவிர மாற்றி செய்யும் பொழுது கிழக்கு சுவரிலோ வடக்கு சுவரிலோ செய்யும் பொழுது அது வாஸ்து குற்றமாக முடிந்துவிடும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.